வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு திருவண்ணாமலை ஜோதிடர் ஆனந்த் ஆழ்வாரின் அன்பான வணக்கம். தொடர்ந்து ருது ஜாத கடமை பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இரண்டாவதாக, ஒரு பெண் பூ பெய்தால் அல்லது ருதுவானால் அல்லது ஏஜுக்கு வந்தால், இது மூன்று ஒன்று தான். இதனுடைய சுருக்கம் தான் ருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ருதுவான இந்த பலன்களில் இப்போது நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கிழமை திங்கள் கிழமை. திங்கக்கிழமை ஒரு பெண் ருதுவானால் எப்படி இருக்கும், அவளுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன? வாரத்தின் இரண்டாவது நாளாக திங்கக்கிழமை சொல்லப்பட்டிருக்குது. திங்கக்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாள். சந்திரனாகப்பட்டவன் மனோகாரகன். திங்கக்கிழமை முழுவதுமாக ஒரு பெண் பூ பெய்தாள் அல்லது ருதுவானாள் அப்படின்னா, அன்னைக்கு அன்றைய தினம் அந்த குழந்தைக்கு என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா, பொதுவாக சந்திரன் அப்படின்னாலே மனோகரகன் சொல்லப்பட்டிருக்கணும். சில ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு வகையான பிடிவாத குணங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆசிலேஷன் கன்ஃபியூஷன் சொல்லுவாங்க. பெரும்பாலும் திங்கக்கிழமையில் ருதுவான பெண்களுக்கு குழப்ப நிலை நீடிக்கும். அந்த குழப்ப நிலையும் வெகு நாட்களுக்கு அல்ல, சிறிது நாட்களுக்கு மட்டுமே அப்படிங்கிறது தான் இந்த திங்கக்கிழமை ருதுவான பலன். இந்த திங்கக்கிழமை ருதுவான என்ன சார் ஒரு குழப்ப நிலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு வகை தயக்கம் குழப்பம் அல்லது ஒரு வகை விடாப்பிடியான ஒரு விரதம் பிடிவாதம் சொல்லலாம். இது சந்திரனாகப்பட்டவன் வளர்பிறை தேய்பிறை போக அவாவாளுடைய சுய ஜாதகத்தை கணக்கில் எடுக்கும் பொழுது சிறிது காலகட்டத்திலே இது நிவர்த்தி ஆகிவிடும். ஆகவே திங்கக்கிழமையானால் குழப்பல் வழியாகவே நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவதற்கு அல்ல. இப்போ இந்த திங்கக்கிழமை ருதுவான பெண்ணுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் அப்படின்னா, முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 16 நாள் சடங்குகளை கடைபிடிப்பதும், அரிசி சந்திரனுக்கு உகந்த ஒரு பொருள், வெண்மையானது. இன்றைக்கும் கூட பெரியவங்க பார்த்தீங்கன்னா புற்று அப்படிங்கிற ஒரு வைபவம் 3வது சடங்குலையோ 5வது சடங்குலையோ செய்வதை பார்த்துருப்போம். இந்த தீட்டில் கூடவா இதெல்லாம் ஆழ்வார் சொல்கிறார் அப்படின்னா, அந்த அரிசி சம்பந்தப்பட்ட உணவு சந்திரனுக்கு உகந்தது. அந்த புற்று செய்து பிறருக்கும் தானும் கொடுக்கும் பொழுது சந்திரனாகப்பட்டவன் சாந்தமடைகிறான் அப்படின்னு ஒரு வரலாறு, ஒரு நம்பிக்கை. அடுத்ததாக, இந்த திங்கக்கிழமை ருதுவான பெண்ணுக்கு சடங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 16 நாளுக்குள்ள முத்து மாலை அல்லது முத்து தோடு அணிவது மிகவும் சிறப்பு, அதுதான் உத்தமம். ஏன் முத்து அணியணும் அப்படின்னா, சந்திரனுக்கு உகந்ததில் முத்து குறிப்பிடப்பட்டிருக்கு நவரத்தினங்களில். சார், ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறப்போ இந்த முத்து போடலாமா? முத்துக்கும் பவளத்துக்கும் விதிவிலக்காக நம் முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த முத்தாகப்பட்டது உடலில் ஏற்படக்கூடிய சூடுகளை நீக்கி குளிர்ச்சியை கொடுக்கும், மனதில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை நீக்கும். அதனால தான் அந்த காலத்தில் தான் முத்து தோடு நிறையாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ருதுவானவளுக்கு ஒரு அவாவா வயதுக்கு தகுந்த மாதிரி, வசதிக்கு தகுந்த மாதிரி. ஏன் வயது அப்படின்னா, ஒரு சில குழந்தைகள் திங்கக்கிழமை வயதுக்கு வருபவர்கள் அந்த ருது வயதை விட கம்மியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக 11 வயசு, 10.5 வயசு, 12 வயசில் வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை பற்றி பின்வரும் சிறப்பு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். அவாவா வயசுக்கு தகுந்த மாதிரி, அவாருடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு முத்துத்தோடோ முத்து மாலையோ போடுவது முதல் பரிகாரம். இரண்டாவதாக, இந்த குழந்தைக்கு இரண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னா, 30 நாள் முடிஞ்ச பிறகு சங்கடகட சதுர்த்தின்னு சொல்லப்பட்டது. சந்திரனைக்கினால் ஏற்படக்கூடிய கருவுடனை நீக்குவதற்கு ஆணை முகத்தானை வழிபடுவது. அந்த ஆணை முகத்தான் கூட சந்திரகால வேலைன்னு சொல்லக்கூடிய மாலை பொழுதில் வழிபடுவதனால் அதற்கு சங்கடகட சதுர்த்தி என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போது அந்த 30 நாள் முடிஞ்ச உடனே புத்தாடை உடுத்தி, ஏற்கனவே ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு நம்ம துணி எடுத்துருக்கலாம், அல்லது இனி வருங்காலங்களில் யாராவது உறவு முறையில் வைத்திருக்கக்கூடிய புது துணியை கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் சடங்குக்கு முன்னாடி வந்ததல்லவா,
புதிதாக ஒரு ஆலயத்துக்கு செல்லும் பொழுது, புது பெண்ணாக புது நங்கையாக அவள் செல்லும் பொழுது, சந்திரனால் ஏற்பட்டக்கூடிய மனக்குழப்பம் நீங்கி அவள் தெளிவான ஒரு மனநிலையில் தன்னுடைய இல்லற வாழ்க்கையும் பெற்றோர்களையும் தனது கணவர் வீட்டு வகையராகவும் அனுசரித்து செல்வதற்கு குழப்பமான நிலை நீடிக்கக்கூடாது இந்த குழந்தைக்கு என்று நம்ம செல்வதால் புத்தாடையை உடுத்து. அதனால தான் சில விசேஷ தினங்களுக்கு புத்தாடை உடுத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த புத்தாடையை உடுத்தி சங்கடகர சதுர்த்தி அன்றை பொழுது மாலை பொழுது வழக்கம்போல் தேங்காய் பழம், அந்த தேங்காய் பழத்துக்குள்ள விளக்கம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேங்காய் பழத்துடன் கூடுதல் சிறப்பாக கொலக்கட்டை என்று கொழுக்கட்டை என்று சொல்ல மோதகம் அப்படின்னு பேர். அதுக்கு அந்த மோதகத்தை எடுத்துக்கொண்டு இந்த குழந்தையை அழைத்து கொண்டு கண்டிப்பான முறையில் பெற்றோர்கள் செல்ல வேண்டும். ஏன் கண்டிப்பான முறைகள் அப்படின்னா, பெற்றோருடைய அனுகிரகத்தினால் சந்திரனால் ஏற்படக்கூடிய கெடுபலனை நீக்கி விநாயக பகவானுடைய அருளால் இவள் வாழ்க்கையில் இனி குழப்ப நிலை நீடிக்காது, இவள் பிடிவாத குணம் இருக்காது அப்படிங்கிறதுக்கு தான் இது. தாய் தந்தையே தெய்வம், தாய் தந்தையே உலகம், அதுக்கு அடுத்த ஆணைமுகத்தான், ஆணைமுகத்தானும் தாய் தந்தையரும் ஒன்று, இப்படி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி வேளையில் அவளை சென்று அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த மோதகம்னு சொல்லக்கூடிய அந்த குலக்கட்டையை அவா கையால் பிறருக்கு தானம் செய்து தானும் அதை அங்கே அவனுடைய சன்னதியில் ஒழுபடும் பொழுது சந்திரனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் முற்றிலும் நீங்கும் அப்படின்னு இந்த ஒரு இது இரண்டாவது பரிகாரம். மூன்றாவதாக தானம், நான் சொல்லியிருக்கிறேன் எப்பயுமே ஆண்டவனை தொழுவதும் அன்னதானம் கொடுப்பதும் தானம் பண்ணுவதும் பல வகையில் நன்மை கொடுக்கும். அது இந்த ருதுகால கடமை ஜாதகத்தை எடுக்கும் பொழுது வெண்மை நிற துணிகளை தானம் கொடு. சந்திரக்கு உகந்தது வெண்மை. சார் நான் அந்த வசதியில் மீடியமானவங்க, என்னால் கம்மியாக தான் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க பொறி வாங்கி எல்லாத்துக்கும் தானம் கொடுக்கறது, அல்லது வெள்ளை கலர் ஆச்சாரியர்கள் கோயில் அர்ச்சகர்கள் சாதுகளுக்கு வெள்ளை கலர் துண்டை தானம் கொடுத்துட்டு வரும்பொழுது இந்த கிழமையில் ருதுவானவங்களுக்கு சீரும் சிறப்புமான பலனை கொடுக்கும் என்று இந்த திங்கக்கிழமையினுடைய இந்த ருது பலன் என்று கூறி உங்களிடமிருந்து மீண்டும் விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்போணம் கோரக்நாத் அடிமை, டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.